Bissell carpet cleaner use panni iniki na enoda carpet um sofa um clean panni kaanukken idu already na use pannirundhen enikku vaangnenu annike vandu use pannittu rombave nalla clean pannudhu carpet na carpet um clean panni paathom and sofa um clean panni paathom romba nalla clean pannina en paiye vandu rombave alukku panniduva carpet um seri sofa um seri seri ipo idu velila kodutha clean pannana aduve kittadatta or 100 to 200 dirhams aayidum aduke seri or carpet cleaner e vaangalam appdin solli dhaan vaangnom and use பண்றது நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிட்டு இருந்த கார்பெட்ல தான் யூஸ் பண்றது காம்ப்ளிகேட்டடா இருக்குமா அப்படி இப்படி அதெல்லாம் இல்ல இது நல்ல ஒரு காம்பாக்டா ஈஸியா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆல்ரெடி இந்த ரெண்டு சொல்யூஷன் கொடுத்திருந்தாங்க யூஸ்லயே வந்து நான் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் காலி பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து செகண்ட் யூஸ்க்கு கொஞ்சமாக தான் இருக்குது அண்ட் இது கூட வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து டெட்டால் யூஸ் பண்ணேன் அண்ட் சொல்யூஷனோட டெட்டால் யூஸ் பண்ணி கார்பெட் க்ளீன் பண்ணேன் போகலாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காட்டுறேன் ஸோ இதுதான் அந்த கார்பெட் கிளீனர் இதில் ரெண்டு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற இந்த கண்டெய்னரில் வந்து எல்லா அழுக்கு தண்ணியெல்லாம் சேரும் அண்ட் மேலே இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக வந்து டெட்டால் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே அவங்க கொடுத்துருந்த அந்த ரெண்டு சொல்யூஷனையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அவ்வளோதான் இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணி இதை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கார்பெட் கிளீனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வேக்யூமும் அடிச்சிருந்தேன் கார்பெட்டுக்கு ஸோ தட் என் கார்பெட்டில் இருக்கிற அந்த முடி டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிருந்தது ஸோ இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு கார்பெட் கிளீனர் யூஸ் பண்ணேன் ஸோ இந்த கார்பெட் கிளீனரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்லே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த சொல்யூஷன் வந்து வெளியே வரும் அதுக்கப்புறம் அந்த பட்டன் ரிலீஸ் பண்ணோன்னா அந்த கார்பெட் ஈரமாக இருக்கிற கார்பெட்லாம் வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த தண்ணி தான் வந்து அந்த கீழே இருக்கிற கண்டெய்னர்லாம் வந்து சேர்ந்துட்டுருக்கு ஸோ அவ்வளோதான் நம்ம எப்படி யூஸ்வலாக வேக்யூம் கிளீனர் அடிப்போமோ அதே மாதிரி தான் எதுவும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அண்ட் கார்பெட் கூட இருக்குதுன்னாக்கா இந்த இது வந்து மிஷின் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும் ஆக்சுவலாக என் கார்பெட் அவ்வளோ டர்ட்டியாக இல்லை அதனால தான் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது சரி நான் இங்கே வந்து கெச்சப் ஆட் பண்ணி இந்த கார்பெட்டில் இந்த மாதிரி சரி செக் பண்ணலாம் இந்த கெச்சப் ஸ்டெயின்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் ஸோ பாருங்கள் இதில் இந்த கார்பெட் கிளீனரில் க்ளீன் ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுலேருந்து என்ன ஆகும்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த சொல்யூஷன் வந்து எங்கே அதிகமாக ஸ்டெயின் இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் அதுக்கப்புறமா அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி கார்பெட் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி க்ளீன் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது நிறைய ஸ்டெயின்ஸ் இருந்தது ஸோ இந்த கார்பெட் க்ளீனர் யூஸ் பண்ணி அது எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளியர் ஆகிடுச்சு அதனால தான் கார்பெட் ஓரளவுக்கு க்ளீனாக தெரியுது ஸோ இதுதான் வந்து அந்த எல்லாம் என் கார்பெட்லேருந்து வந்து அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகிருக்கு வந்து கார்பெட் க்ளீன் பண்ணியாச்சு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க ஸோ சோஃபாவுக்கு வந்து தனியாக இது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணணும் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் காட்டுறேன் ஸோ இந்த டியூப் வந்து ஆல்ரெடி ஒரு வேக்யூம் கிளீனரில் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் டைரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இது யூஸ் பண்ணுறது அண்ட் இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் க்ளீன் டீப் க்ளீன் எக்ஸ்ப்ரெஸ் க்ளீன் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து சோஃபாவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் க்ளீனில் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள் இதில் இந்த இதுலேயும் ஹேண்டலில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதில் அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ஸ்ப்ரே அவுட் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக எப்படி வேக்யூம் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து சோஃபாக்கும் யூஸ் ஆகிறதுனால தான் இது வாங்கணும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஹூவர் இருக்குது அண்ட் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது இது வந்து கொஞ்சம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து
சோஃபா அண்டு கார்பெட் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகுது இல்லையா, அதனால தான் வந்து இது வாங்கினோம். அண்ட் இன்னொன்று திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம மேட்ரஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணலை. இன்ஷாலாக யூஸ் பண்ணேன்னா அதுவும் காட்டுறேன். ஸோ சின்ன குழந்தைங்க இருந்தாங்கனாக்கா மேட்ரஸ்லாம் கொஞ்சம் ரொம்பவே அழுக்காக இருக்கும், அதனால இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான திங். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்லேயே, ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே சோஃபா கூட ட்ரை ஆகிடும். நம்ம சல்யூஷன் ஆட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் வெட்டாக இருக்கும் சோஃபா, பட் ஃபேன் போட்டு விட்டால் போதும் அது, அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். அண்ட் டெட்டாலுக்கு பதிலாக எதனா வேறு எதனா சல்யூஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். குளோரெக்ஸ் இருக்குது, குளோரெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஃப்லாம் பண்ணுவோமா என்னன்னு தெரியாது, பட் குளோரெக்ஸ் குளோரெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம், ஸ்டெயின்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு கெச்சப் ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த சோஃபா கிளீனர் வந்து எதுக்குன்னா, ஃபஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை வந்து இதெல்லாம் ஜூஸ்லாம் வந்து கொட்டியிருப்பான். ஸோ அது உட்காந்தாலே ஒரு மாதிரியாக ஸ்மெல் வரும், அதனால தான் வந்து இந்த கிளீனர் வாங்கணும் மெயினாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயினில் வந்து இந்த ஹேண்டில் இருக்குது இல்லையா, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த சல்யூஷன் வரும். ஸோ அது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக எப்படி வேக்யூம் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், பாருங்கள் அது எப்படி அப்சார்ப் பண்ணுது அந்த சல்யூஷனு. ஸோ அவ்வளோதான், ஸ்டெயின் ஆல்மோஸ்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம யூஸ்வலாக எப்படி வேக்யூம் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நான் எல்லா சோஃபாவும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். பாருங்க, ஸ்டெயினே இல்லாத மாதிரியே இருக்குது. அப்படியே ஸ்டெயினே இல்லாத மாதிரியே இருக்குது, அவ்வளோதான். அண்டு சோஃபா கார்பெட் க்ளீன் பண்ணி இந்த சொல்யூஷன் பாருங்கன்னா இவ்வளோ ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், கார்பெட்டும் சோஃபாவும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஹார்ட்லி ஒரு 20 minutes ஆகிருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம எப்படி வேக்யூம் க்ளீனர் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 70% ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 30% கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு லைட்டாக நம்ம ஃபேன் போட்டு விட்டாலே போதும், ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே அதுவும் ட்ரை ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு ரூம்லேயும் கார்பெட் இருக்கேன், பிரதர்னோட ரூம்லேயும் வந்து ஒரு கார்பெட், அது ஒரு இதை விட பெரிய கார்பெட் அது. ஸோ இப்போ அதுவும் வந்து க்ளீன் பண்ண வேண்டும். ஸோ இந்த கார்பெட் வந்து கொஞ்சம் பெரிய கார்பெட், என் ரூமில் வந்து கார்பெட் இல்லை, பிரதர்னோட ரூமில் மட்டும்தான் இருக்குது. இதில் பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, கார்பெட் கிளீனர் யூஸ் பண்ண சைடு வந்து எப்படி இருக்குது அண்ட் யூஸ் பண்ணாத சைடெலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி நான் இந்த ரூம்லேயும் வந்து கார்பெட் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஆரிஃபா, டேக் கேர், அல்லாஹ் ஹாஃபிஸ், அஸ்லாமு அலைக்கும்.